ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இனி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஸ்ட்ரீட்டோட அடுத்த பார்ட் டூ அண்ட் பார்ட் த்ரீயோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்னோட ரிவ்யூ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது, தமிழில் அவைலபிலிட்டியாக இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டோரியோட பிளாட்டுக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் பார்ட் டூவும் சரி பார்ட் த்ரீயும் சரி. எந்த ஒரு பார்ட்டையும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் இல்லாதனால உங்களால் வந்து புரியாது. ஸோ அதனால் எல்லா பார்ட்டையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கும் ஸ்டோரி சொல்லிக்கிறேன். இதில் எதில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க தான் இருப்பாங்க. குழந்தைங்கன்னா ஒரு 15-20 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்க இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மர்டர்ஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மர்டர்ஸ்லாம் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியும் 30 வருஷத்துக்கு முன்னாடியும் செத்து போனவங்க அந்த மர்டர்ஸை பண்ணுறாங்க. இதை பார்த்து அந்த ஏரியாவே ஷாக் ஆகிருக்குது. ஸோ அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறபோது அந்த மர்டர்ஸ் கொலை பண்ண வராங்கல்ல, செத்து போனவங்க, அவங்கக்கிட்ட நம்ம இந்த ஹீரோவும் அவங்களோட கேங்கும் மாட்டிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்களோட கேங் மாட்டிக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, எதனால் செத்து போனவங்க இவங்களை கொலை பண்ண வராங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, இவங்களை யார் வந்து ஏவி விடுறாங்க, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு ஹாரர் நிறைந்த ஒரு படம் தான் இந்த ஃபியர் ஸ்ட்ரீட். இதை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயில் பார்ப்பீங்க. இப்போ பார்ட் டூ, பார்ட் டூவில் என்ன ஸ்டோரி பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். இதில் வந்து இவங்க உயிர் தப்பிச்சு எப்படி தப்பிக்கிறதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கக்கிட்டேருந்து ஒருத்தவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத கேட்குறது தான் இந்த பார்ட் டூ. அதுக்கப்புறம் பார்ட் த்ரீ, பார்ட் த்ரீ அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கிறா, எப்படி தப்பிக்கிறது, அந்த ஊரே எப்படி காப்பாற்றுறாங்க, அந்த கர்ஸ் அந்த சாபத்தை எப்படி உடைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறது தான் இந்த பார்ட் த்ரீலேயும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயோட ஒரு ஓவரால் ஸ்டோரி லே அவுட்டாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 18+ உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அடல் சீன்ஸ் வரும் அது நேரத்தில். அதே நேரத்தில் ரா கல்ட்டான பயங்கரமான கொலைகள்லாம் நடக்கிறதுனால 18+ உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரா கல்ட்டான மூவிஸு ஆர்ஆர் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்கள் வாட்சஸ்டில் போட்டுக்கோங்க, மறக்காமல் பாருங்கள். ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஒன் வந்து நல்ல பாசிட்டிவ், த்ரில்லிங், சஸ்பென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் பார்ட் த்ரீயும் வேறு லெவலுக்கு இருக்கும். பார்ட் டூ வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். ஸோ அதில் அந்த லெவலுக்கு சஸ்பென்ஸ்லாம் இல்லைன்னா கூட கதை கண்டினியூஷனுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பார்ட் டூ. ஸோ ஓவராலாக இதுதான் வந்துட்டு ஒரு ரிவ்யூவாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மூணு சீரியஸையும் ஒரு தடவை மூணு படத்தையும் கண்டிப்பாக ஒரு தடவை, பைலேட்டல் மூவி இது, கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய அதுக்கான ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக நைட்டு பார்த்தீங்கன்னா மெர்சலாகிடும் நம்ம, அந்த மாதிரி ஒரு படமாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் வாட்ச்லிஸ்ட்டில் போட்டு பாருங்கள். 18+ உள்ளவங்க மட்டும் பாருங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களை அடுத்ததில் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ராம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.